Paloma. Paloma. கொரோனா பேரிடரிலிருந்து தமிழக மக்களை காப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை துரிதகதியில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் அதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டு தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் கிராம பகுதிகள் நகர பகுதிகள் மாநகர பகுதிகள் என்று எல்லா பகுதிகளிலும் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் மற்றும் கொரோனா கேர் சென்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ட்ரிபிள் சி மையங்கள் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி இந்திய மருத்துவம் போன்ற பல்வேறு நிலைகளில் பல்லாயிரக்கணக்கில் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே அரசு பொது மருத்துவமனைகளையும் தாண்டி ஒரு பொதுவெளியில் ஒரு பொது இடத்தில் 864 படுக்கைகள் இங்கே பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த மாதம் 7ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த வசதியினை இங்கே ஏற்படுத்தி அதை பார்வையிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இதுவரை 360 படுக்கைகள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் 300 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது 203 தொட்டாளர்கள் அதில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்பொழுது புதிதாக 504 படுக்கை வசதிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 504 500 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடியவைகளாகும். தமிழகம் முழுவதிலும் செறிவூட்டிகளின் மூலம் கான்சன்ட்ரேட்டர் வசதியுடன் மூலம் ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்ட படுக்கைகள் கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் மாநகராட்சி பகுதிகளிலும் ஏராளமானவைகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் நேரடியாக ஆக்சிஜன் வசதியினை பைப் லைன் மூலம் கொண்டு வந்து செயல்படுத்தப்படுகிற முதல் மிகப்பெரிய 864 படுக்கைகளுடனான மிகப்பெரிய சிகிச்சை மையம் இதுவாகும். ஏற்கனவே முதல் அலையில் இதே ட்ரேட் சென்டரில் கொரோனா கேர் சென்டர்ஸ் என்கின்ற வெறும் படுக்கைகளுடனான அந்த வசதி மட்டும் செய்யப்பட்டிருந்தது. முதல் முறையாக நந்தனம் ட்ரேட் சென்டரில் தமிழக அரசின் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தமிழக அரசின் சுகாதாரத்துறையும் சென்னை மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து 864 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு இப்பொழுது பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தொற்றின் அளவு குறைந்து கொண்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாய் இந்த மக்களை காப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திட்டமிட்டு பல்வேறு இடங்களில் கூடுதல் படுக்கை வசதிகளை எல்லா இடங்களிலும் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 864 படுக்கைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. தமிழ்நாடு வணிகசங்க பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழகம் முழுவதும் தளர்வில்லா ஊரடங்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் கொரோனா தொற்று பேரிடரை ஒட்டுமொத்தமாக வேரோடு மண்ணோடு ஒழித்து கட்டுவதற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு துணை நிற்கும் என்பதோடு தமிழகம் முழுவதும் லட்சம் வணிகர்கள் இந்த அரசுக்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் என்றும் சுனாமி என்று சொன்னாலும் புயல் என்று சொன்னாலும் உதவக்கூடியவர்கள் யாவார்கள் என்பதை மக்கள் மத்தியிலே நிரூபித்து காட்டியவர்கள் வணிகர் சமுதாயம். தமிழக மக்கள் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சோதனை காலத்தில் மக்களுக்கு தடையில்லாத மளிகை பொருள் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் தமிழகம் முழுவதும் கடைகளின் மூலமாக ஆர்டரின் பேரிலே வீட்டுக்கே மளிகை கடை என்ற அடிப்படையில் தலைப்பை வைத்திருக்கிறோம். அதே போன்று வாகனங்கள் மூலமாகவும் நியாயமான விலையில் இவன் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் 450 ரூபாய் இந்த கிட்டு என்ற முறையிலே போடப்பட்டிருக்கிறது. இது எம்ஆர்பி ரேட்டை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் குறைவாக இருக்கும். ஆகவே லாபத்தை மனதில் கருதாமல்
சேவை மனப்பான்மையோடு வணிகர்கள் தமிழக மக்களுக்கு இன்று எங்கும் பொருள் கிடைக்கவில்லை என்ற சொல்லை இல்லாத நிலையை உருவாக்கிவிட வேண்டும். அதைதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டாயமாக இதை நிறைவேற்ற முடியுமா என்ற எண்ணத்தோடு பேரமைப்பு உதவி செய்யும் என்ற எண்ணத்தோடு இன்று நம்பியிருக்கிறார்கள். தமிழக வியாபாரிகள் மக்களை கைவிட மாட்டார்கள் என்பதை தமிழக அரசு நம்பியிருக்கிறது. ஆகவே தமிழகத்தை வணிகர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையாக எடுத்து சென்று தியாக மனப்பான்மையோடு இந்த 6 தினங்களும் முழுமையாக மக்கள் பணி ஆற்றிட வேண்டும் என்பதோடு இன்று முதல் இன்று முரளி சங்கீதா அவர்கள் டி நகர், அடையார், ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் மதிய உணவு அன்றாடே வீடு இல்லாதவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உணவு திட்டம் வழங்கையும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் முரளி சங்கீதாவும் இணைந்து செயலாற்றி இருக்கிறோம். 1000 பேருக்கு தரமான மதிய உணவு இது 6 தேதி வரை முழுமையாக வழங்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பகுதி வாரியாக சென்னை மாநகர மக்களுக்கு எங்கேயும் பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய தலைமை அலுவலகம் எண்கள் 5 தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பொதுமக்கள் தெரிவித்தாலும் கூட உடனடியாக பொருள் கிடைக்கக்கூடிய இடத்து வீட்டுக்கே சென்று தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே மக்கள் இந்த தலைவரில்லா ஊரடங்குக்கு ஆதரவு கொடுத்து வீட்டை விட்டு வெளியில் வராமல் வீட்டிலே இருப்போம், நோயை தவிர்ப்போம் என்ற உறுதியோடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இருக்கிறது. மக்கள் கலங்கப்பட வேண்டாம், தயக்க வேண்டாம், உரிமையோடு கேளுங்கள், தருவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்னதைப் போலவே சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மிக குறைந்த அளவில் கூட்டம் கூடாமல் சமூக இடைவெளியுடன் எந்த அளவுக்கு அதை விநியோகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். 3 தேதி அந்த திட்டம் தொடங்கப்பட்டவுடன் அது முறைப்படுத்தப்பட்டு அப்படித்தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தனித்தனியே அவரவர்களுக்கு போய் சென்று சேரவிருக்கிறது. அதே போல்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். திமுக கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர், தமிழினத்தின் பாதுகாவலர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய பிறந்த நாளை கூட பெரிய அளவில் கொண்டாடி கூட்டம் சேர்க்கக்கூடாது, பசிக்கிற ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பொருட்களை வீடுகள் தோறும் சென்று தாருங்கள் என்றுதான் அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் இயக்கத்தின் நிகழ்ச்சி எப்படி நடைபெறுமோ அது மாதிரிதான் அரசு நிகழ்ச்சிகளும் நடைபெறும்.